हलो फ्रेंड्स वेलकम टू वीएस मणि क्रिएशंस इनकी इंजी कोलंबु एप्पडी पाकपर अद्क ना और 50 ग्राम इंजी तोल सीवी इतमी चिना चिना पीसा कट पड़ी वचर इंजी वो मूणु टेबल स्पून तेंगा तुरुवल ना एण वदेड़ आर वे पेस्टा अरेचिकपर अदिक இங்க பாருங்க பூண்டு நான் சின்ன வெங்காயம் இருந்தது என்கிட்ட அதை கட் பண்ணி சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் அதனால அப்புறம் கருவேப்பிலை ஒரே ஒரு தக்காளி இது வந்து இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு இது வதக்கிறதுக்கு அது இல்லாமல் கடுகு வெந்தயம் ஜீரகம் இதை வந்து நம்ம போட்டு தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சோண்டு காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம வந்து இதில் இஞ்சி போடுறோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அது இல்லாமல் லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் இது தாளிக்கிறது நல்ல நெய்யில் தாளிக்க போகிறோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் ஆக்சுவலி நான் கரண்ட் இல்லை அதனால் நான் இது தேவையான பொருள்லாம் இப்படி வெளியில் கொஞ்சம் வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு இந்த இஞ்சை போட்டு அதில் வதக்குறேன் வதக்கிறதுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது பாதி வதங்கினதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகேம்மா இது பாதி வதங்கினதும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதிலேயே தேங்காவையும் போட்டு வதக்கிக்க போகிறோம் ஸோ இப்போ இதை நல்லா பாதி வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இஞ்சி நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இல்லையா அப்போ இந்த தேங்காய் பூவையும் போட்டுடலாம் போட்டுட்டு பிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காயும் நல்லா போட்டு வதக்கியாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இஞ்சியும் தேங்காவும் வதக்கினதுனால ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நான் மாற்றிட்டேன் இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் அப்படியே ரொம்ப நைஸானும் இல்லை ரொம்ப இதுவாகவும் இல்லாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் தண்ணியே ஊற்றலை அந்த இஞ்சி அந்த இதில் உள்ள தண்ணி தான் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன் சில ரொம்பலாம் நைஸாலாம் அரைக்கல ஆனால் பீஸும் தெரியல அது இப்படி அரைஞ்சிருக்கு ஓகேவா இப்போ நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லா நல்ல நெய் காய வச்சுருக்கேன் அதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் அதை போட்டு தாளிக்கிறோம் ஸோ இஞ்சி வந்து நம்மளுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது புரிஞ்சோடனே பூண்டு வெங்காயம் அது போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கு அடுத்தது தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் நீங்கள் தனியாக சில்லி பவுட்ரு தனியாக பவுட்ருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடருக்கு ரெண்டு ஸ்பூன் தனியாக பவுடருன்ற அளவில் போட்டு வதக்கிக்கோங்க குழம்பு பொடி இருக்க குழம்பு மிளகாத்தூள் இருக்கிறவங்க அதையும் போட்டுக்கலாம் ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை போட்டு பண்ணிக்கோங்க இப்போ பொரிஞ்சிடுச்சு இப்போ நான் பூண்டு போட்டு வதக்கிக்கிறேன் இங்கே பூண்டு உங்களுக்கு எவ்வளோதுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இப்போ நான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்புலேருந்து பூண்டு எடுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமாக போட்டுக்கலாம் ஸோ உங்களோட விருப்பம்தான் அதுலேயே கருவேப்பிலையும் போட்டுருங்க இது கொஞ்சம் வதங்கணுன்னா தக்காளியை போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் தக்காளியும் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் தக்காளியும் வதங்கினோடனே இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா சில்லி பவுட்ரு கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே வச்சுருக்கேன் இது எல்லாமே போட்டு இப்போ அது வதங்கும் போது அதிலேயே போட்டு இதையும் வதக்க போகிறேன் இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு போகிறேன்
ना புளியிலே உப்பு போட்டு ஊற வச்சிருவேன் அதனால தனியா நான் உப்பு போட மாட்டேன் உப்பு காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்க வேண்டியதுதான் இதுல இஞ்சி போட்டிருக்கிறதுனால காரம் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம போட்டுக்கணும் நல்லெண்ணெயில தாளிக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையா இருக்கும் உடம்புக்கு நல்லது செஞ்சி குழம்பு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இத வந்து நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்க வச்சிருந்து சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிட்டு அதே மாதிரி இது வந்து நல்லா கொதிக்கும்போது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இத கொதிக்க வச்சி இறக்கிக்கணும் அதான் அதோட பதம் இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை இதோட சேர்த்துறலாம் இப்போ பாருங்க இதல நல்லா புளி தண்ணியை கரைச்சு ஊத்திட்டேன் இப்போ ஒரு கொதி வந்தேனா நம்ம அரைச்சு வச்ச அந்த இஞ்சி தேங்காய் விழுத போட்டுக்கலாம் இப்போ இத மூடி வச்சிட்டு இத நல்லா முதல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ இத வந்து மூடி வெச்சுக்கோங்க இப்போ இத மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இது கொதிக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுத இதோட சேர்த்துற போறோம் இப்போ இந்த இஞ்சி தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் கலரி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இப்போ இத கொதிக்க வச்சு எடுத்துக்க போறோம் இப்போ அதை அரைச்சு விழுத போட்டோமா இப்போ ஒரு துண்டு வெல்லம் அதையும் நான் இதோட சேர்த்துறேன் வந்து இதல புளி பாத்தீங்கன்னா கார குழம்புக்குள்ள மாதிரி தான் புளி கொஞ்சம் கார குழம்புக்குள்ள மாதிரி தான் நம்ம போடணும் ஏன்னா அந்த இஞ்சி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் புளி வந்து காரக்குழம்புக்கு போகிற அளவுக்கு போட்டு பண்ணிதான் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி காரக்குழம்புக்கு போடுவீங்களோ அதே மாதிரி தான் ஸோ இப்போ அதை நல்லா இது கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஸோ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துச்சு தெரியுதா அவ்வளோதான் இப்போது நம்மளோட இஞ்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நல்லா வாசனையாக இருக்குது அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு வருது ஸோ அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கக்கி வந்துச்சு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ இதை நல்லா சுட சுட சாத்தோட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி மழை வேற பெஞ்சிகிட்ருக்கு லைட்டாக தூறிட்டுருக்கு நேற்றிலாம் நல்ல மழை இந்த டைமுக்கு இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ பாருங்கள் நல்லா சூடான சாதத்தில் அந்த இஞ்சி குழம்பு போட்டிருக்கேன் இன்றைக்கி அதுக்கு வந்து மேட்சிங்கான்னு கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சுட்டு அப்பளம் வச்சுருக்கேன் நான் பொரிக்கலை அப்பளத்தை சுட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன பொரிச்சுக்கோங்க இதுக்கு இந்த மாதிரி வந்து இஞ்சி குழம்பு இதை மாதிரி உள்ளதுக்கு கூட்டு அதை மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோஸ் பொரியல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பை